வணக்கம் நேயர்களே. இப்போது ஒரு 20-35 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு புதிதான ஒரு ஜெனரேஷன், அவர்களுக்கு பலவிதமான எண்ணங்கள் மனதிலே. எனக்கு வேலை கொடுங்கள், வேலை குறைவாக கொடுங்கள், சம்பளம் அதிகமாக கொடுங்கள், அதிகமாக விடுப்பு வேண்டும். அதற்கும் மேலே அவர்களுக்கு வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பலவிதமான சோதனைகள், சேலஞ்சஸ் என்று சொல்வோமே, சவால்கள், அவைகள் எங்கு பார்த்தாலும் இருக்கிறது. ஒரு அண்டை வீட்டிலே அவர்கள் வீட்டிலே வாங்கியிருக்கக்கூடிய மகனுக்கு புதிய பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம், அல்லது தன்னுடைய வேலை இடத்திலே இருக்கக்கூடிய சவால்களாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் மாறி 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 மீடியாக்களிலே வந்து கொண்டிருக்கின்ற செலிப்ரைட்டிஸ் என்று சொல்லுகிறோமே அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் பின்னாலே ஒரு பிஎம்டபிள்யூ கார் போன்ற ஒரு ஃபாரின் கார் வருகிறது. அவர்களுடைய வளமான வாழ்க்கையை சொல்கிறது. அவர்கள் வரும்போது எல்லா கேமராவுடைய வெளிச்ச வெள்ளத்திலே அவர்கள் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கின்ற இளம் மனது, ஏன் எனக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்காதா என்கின்ற எண்ணம் வருகிறது. உண்மைதான், எல்லோருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான ஆசைகள் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உயரத்தை அடைவதற்கு முன்பாக அதற்கான ஒரு விலையை ஒவ்வொருவரும் கொடுத்திருப்பார்கள் என்கின்ற எண்ணம் இந்த இளைய தலைமுறைக்கு வரமாட்டேன் என்கிறது. ஒவ்வொருவருக்கும் இதற்காக இந்த உரிமைகளை, இப்படிப்பட்ட விஷயங்களை நான் அடைவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். எ ஃபீலிங் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடமை உணர்ச்சி என்கிறது அவர்களிடத்திலே இல்லை. அப்படி இல்லாமல் போவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், வீட்டிலே ஒரே ஒரு குழந்தையாக, மிஞ்சி போனால் இரண்டு வளர்கிறார்கள். ஒரு செல்ஃபிஷ்னஸ், யாரோடும் எதையும் பகிர்ந்து கொள்ள முடியாத, பகிர்ந்து கொள்ள தேவையில்லாத ஒரு சூழ்நிலையிலே வளர்கிறார்கள். அதற்கு பிறகு வேலை பார்க்கின்ற இடத்துக்கு வருகின்ற போது அவனுக்கு அவ்வளவு சம்பளம் கிடைத்து விட்டதே, என்னாலே எனக்கு கிடைக்கவில்லை என்கின்ற அந்த போட்டி மனப்பான்மையிலேயே அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக பெரிய பெரிய மால்கள், அதற்கு உள்ளே நாம் எக்ஸ்பிரஸ் அவென்யூ, சிட்டி சென்டர் என்று உள்ளே சென்று பார்த்தோம் என்று சொன்னால், அது சிங்கப்பூரில் இருக்கிறேனா, நான் துபாயில் இருக்கிறேனா என்று நமக்கு தெரியாத அளவுக்கு நமக்கு மயக்கம் கொடுக்கிறது. பாவம், சின்னம் சிறிய வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவைகளை எல்லாம் நாமும் ஆண்டு அனுபவித்து விட வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது. ஒரு முறை உள்ளே சென்று வர வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் வேண்டும். வீட்டிலே திருடட்டுமா அல்லது செயின் ஸ்நாச்சிங் எல்லாம் என்று சொல்கிறார்களே, அந்த அளவுக்கு இறங்கி போகின்ற அளவுக்கு இளம் மனது பேதலித்து போகிறது என்று சொன்னால், எதையும் ஒரு உரிமை கொண்டாடுவதற்கு முன்பாக நமக்கு கடமை என்கின்ற ஒரு உணர்ச்சி நமக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் அவர்கள் புரிந்து கொள்ளாததால் தான். இது ஒரு சின்ன ஒரு வாழ்க்கையில் தெரியக்கூடிய ஒரு முரண்பாடு. ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். அதிலே ஒரு இந்த காலகட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இளைஞன், அவன் தன்னுடைய தந்தை இடத்திலே எப்போது பார்த்தாலும் சண்டை போடுகிறான். நீங்கள் தகுதி இல்லை, நீங்கள் நல்ல அப்பா இல்லை, மற்றவர்கள் வீட்டிலே பெரிய பங்களா இருக்கிறது, ஏசி கார் வைத்திருக்கிறார்கள், நீங்கள் ஏன் என்னை இப்படி வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி தன் தந்தை இடத்திலே அவரை நோகடிக்கிறான். அவர் முகத்தை பார்த்து அவர் வேதனைப்படுகிறார் என்பது கூட அவனுக்கு புரியவில்லை. எல்லாவற்றையும் கேட்டு பொறுத்து கொண்டு அந்த தந்தை ஒரு 6000 ரூபாய் அவன் கையிலே கொடுத்து, இந்த மாதம் உன் பைக்குக்கு கட்ட வேண்டிய பணம் இது, கஷ்டப்பட்டு இதை சேர்த்து வைத்திருக்கிறேன், இதை எடுத்து கொண்டு போய் பேங்கிலே கட்டிவிடு, இது உன்னுடைய பைக்குக்கான இந்த மாதத்திற்கான இஎம்ஐ, நாளை செக் வந்துவிடும் என்று சொல்கிறார். சரி சரி என்று சொல்லிவிட்டு, தம்பி சாப்பாடு வைத்திருக்கிறேன், மறக்காமல் சாப்பிட்டு விட்டு போ, எல்லாம் எனக்கு தெரியும் என்று அவரை எடுத்தறிந்து பேசிவிட்டு, அவன் உடனடியாக தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அவன் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு ஒரு வீட்டுக்கு இன்றைக்கு என்னுடைய செலவு என்று பெருமையோடு சொல்லிக்கொண்டு, ஒரு ஃபால்ஸு, தன்னை பற்றிய ஒரு இமேஜ் வர வேண்டும் என்று நினைக்கிறார்களே அப்படிப்பட்ட அந்த உணர்வோடு அவன் அவர்கள் வீட்டுக்கு செல்கிறான். அங்கே இருந்து அனைவருமாக பிஸா ஆர்டர் செய்கிறார்கள். அவன் தொலைபேசியிலே மீண்டும் அவனுடைய தந்தை, சாப்பிட்டாயா என்று அன்போடு கேட்கிறார். மீண்டும் அவரிடத்திலே, எனக்கு பசித்தா, சாப்பிட தெரியாதா என்று எடுத்தறிந்து பேசுகிறான். பிறகு வாசலிலே மணி ஓசை கேட்கிறது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண், நாங்கள் எப்போது ஆர்டர் கொடுத்தோம், எவ்வளவு நேரம் கழித்து வருகிறீர்கள் என்று பீஸா கொண்டு வந்தவரை சரமாரியாக திட்டுகிறாள்.
அவர் மிகவும் கெஞ்சி கேட்டு நான் வருகின்ற வழியிலே டிராஃபிக் ஜாம் ஆக இருந்தால் தயவு செய்து லேட் ஆகி விட்டது என்றெல்லாம் சொல்லி அவள் இடத்திலே அந்த பொருளை கொடுக்க அவர் முயற்சி செய்கிறார். அவர் உள்ளே சென்று விட்டு இந்த சிறுவனை இந்த பையனை பார்த்து நீ சென்று பணத்தை கொடுத்து விட்டு அதை வாங்கி கொண்டு வா என்று சொல்லி அவள் உள்ளே போய்விடுகிறாள். இவன் வெளியிலே சென்று பார்த்தால் அவனுடைய தந்தை அதிகமாக சம்பாதிப்பதற்காக மாலையிலே ஒரு பீஸா கொண்டு வந்து செல்கின்ற பையனாக அவர் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த உடனே அந்த பையன் அழுது அவருடைய காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்பதாக அந்த கதை முடிகிறது. ஆனால் உண்மையான வாழ்க்கையிலே நம்முடைய இளைய தலைமுறையினர் உடனடியாக தன்னுடைய தவறுகளை எண்ணி பார்த்து திருந்துவார்களா என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி அவர்களாலே நம்முடைய உரிமைகளை கோரி பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே கடமை என்று ஒன்று இருக்கிறது, அதை செய்துவிட்டுத்தான் நாம் உரிமையை கோர வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களாலே வளர்த்து கொள்ள முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம்.